எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் கற்பகம். ஆன்மீகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் கொஞ்சம் நெருக்கம் அதிகம் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அதனால தான் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் கடவுள் வழிபாட்டு மூலயமா ஆன்மீகம் மூலயமா வந்து மனிதர்களிடத்துல நிறைய மூலிகைகளை வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படி கடவுள் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான இடம் பிடிக்கக்கூடியதுமான மனிதர்களுக்கு ஏராளமான நன்மைகளை வந்து வாரி வழங்கக்கூடியதுமான ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த அருகம்புல். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம அருகம்புல் பத்தி தான் பார்க்க போறோம். ஆங்கில மருத்துவம் அலோபதி மருத்துவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு தான் இந்த மருந்து, இந்த மருந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்துகளை வந்து கிளாசிபிகேஷன்லாம் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரே ஒரு மூலிகையே பலவிதமான நோய்களை வந்து சரிப்படுத்தக்கூடியதாக வந்து இருக்கும். அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் எல்லாமே அந்த ஒரு மூலிகைக்குள்ளே வந்து பொதிஞ்சு இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அது ஒரு நோய் தடுப்பு பொருளாகவும் வந்து செயல்படும். எல்லாத்துக்கும் மேலேயும் நம்ம பொதுவாக உடலுடைய ஆரோக்கியத்தை வந்து அது மேம்படுத்தக்கூடியதாகவும் வந்து இருக்கும். ஸோ இப்படி எல்லா விதமான ஆஸ்பெக்ட்லேயும் எல்லா விதமான குணங்கள்லையும் வந்து நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த அருகம்புல். ஸோ இந்த அருகம்புல்லை பற்றி சித்த மருத்துவம் என்னென்ன வந்து சொல்லுது, நவீன ஆராய்ச்சி முடிவுகள்லாம் அருகம்புல்லை பற்றி என்னென்ன சொல்லுது, இதை எப்படி சாப்பிடணும், எவ்வளோ நாள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அருகம்புல் பற்றின முழு தகவல்களையும் வந்து தெரிஞ்சிக்க முழு வீடியோவும் வந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். முதல்ல சித்த மருத்துவத்தில் அருகம்புல் பற்றி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். அருகம்புல் வாத பித்த ஐயமோடு ஈலை சிறுக அறுக்கும் இன்னும் செப்ப அறிவு தரும் கண்ணோடு தலைநோய் கண் புகைச்சல் இரத்த பித்தம் உண்ண ஒழிக்கும் உரை அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது உடல் வெப்பத்தை, அதாவது வந்து உடல் ஜென்ரலாக வந்து உடம்புடைய பித்தத்தை வந்து குறைக்குது அப்படின்னும், கிட்னியை வந்து நல்லா செயல்பட வச்சு சிறுநீரை வந்து பெருக்குது அப்படின்னும், குடல் புண்களை வந்து ஆற்றுது அப்படின்னும், கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணுது அப்படின்னும், காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஞாபக மறதி அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து போக்கி ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னும், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீக்குது அப்படின்னும், குறிப்பாக நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை உடம்புலேருந்து நீக்குது அப்படின்னு சொல்லியும் சித்தர்கள் வந்து அந்த பாடல் மூலயமா சொல்ல வராங்க. இந்த நஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நீங்கள் ஜென்ரலாக கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல்ல வந்து எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கீரி வந்து பாம்பு வந்து தீண்டிடுச்சு அப்படின்னா போய் அதை கூட ஃபைட் பண்ணுது அப்படின்னா அது ஃபைட் பண்ணிட்டு வந்த உடனே போய் அருகம்புல்ல வந்து சாப்பிடும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் கூட அப்படி தான். ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த அருகம்புல வந்து சாப்பிட்டுட்டு வாமிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே இந்த டாக்ஸின்ஸை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி பெரியவங்களை வந்து சொல்லுவாங்க. ஸோ அனிமல்ஸ்க்கு கூட தெரியும் அருகம்புல் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ விலங்குகளுக்கு கூட தெரியும் அருகம்புல் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் டைரக்டாக இந்த அருகம்புலுடைய பலன்கள் என்ன, அல்லது வந்து அறிவியல் பூர்வமாக இதை வந்து எப்படி நிரூபிச்சிருக்காங்க, என்னென்ன இதனுடைய யூசஸ் என்னன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னும், அல்லது அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்கலாம். அந்த பாடல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க கண்டிப்பாக, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே ஒரு மூலிகையை பயன்படுத்தி அதனுடைய மருத்துவ குணங்களை வந்து கண்டுபிடிச்சு அனுபவபூர்வமாக வந்து அதை பல பேர் கொடுத்து பார்த்து பாடல்களில் சொல்லி எவ்வளோ தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கும் இப்போ நவீன ஆராய்ச்சி முடிவுகளும் எப்படி வந்து ஒத்து போகுது அப்படின்னு மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ் மருத்துவத்துடைய மகத்துவத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகிறேன். இனிமேல் நம்ம அறிவியல் பூர்வமாகவும் இல்லை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக கொடுத்து பார்த்து அந்த மூலிகை வந்து எப்படி வந்து ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அருகம்புல்லுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் முக்கியமான பலன் என்ன, அந்த அருகம்புல்லாம் நமக்கு கிடைக்கூடிய யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் கண்ட்ரோல், சர்க்கரை வியாதியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது. நீங்கள் வந்து ஒரு ரொம்ப அன்கன்ட்ரோல்டு டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மருந்துகளோடு சேர்த்து நீங்கள் இந்த அருகம்புல்ல வந்து எடுத்துகிட்டு வரலாம். இல்லை இப்போ தான் இனிஷியலாக வந்து உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த அருகம்புல் மட்டுமே சுகரை வந்து கண்டிப்பாக குறைக்கும். ப்ராக்டிக்கலாக நான் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து பார்த்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ரெகுலராக இதை வந்து எடுக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்டும் வந்து வராது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்
மூலிகைகள் அப்படின்னாலே அதுவும் ஃபைபர்ஸ் வந்து அதிகம், அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம மூலிகைகளை வந்து அப்படியே எடுக்கும்பொழுது எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாமல் எடுக்கும்போது அதில் அன்சாலபிள் ஃபைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அன்சாலபிள் ஃபைபர்ஸ் உங்களுக்கு சுகரை நல்லாவே வந்து கண்ட்ரோலில் வந்து வைக்கும். அதோடு இல்லாமல் இந்த அருகம்புல் இருக்கக்கூடிய ஃப்ளாவனாய்ட்ஸ், கரோட்டினாய்ட்ஸ், அல்கலாய்ட்ஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சுகர் லெவலை நல்லாவே குறைச்சி கொண்டுட்டு வருதுன்னு சொல்லி ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகங்கள், கிட்னிஸ் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து செயல்பட்டு நம்ம சிறுநீரை வந்து நல்லா பெருக்கி கிட்னிஸ் வந்து நல்லா செயல்பட வைக்கிது அப்படின்னு சொல்லியும் ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை புண்களை ஆற்றக்கூடிய மருந்துகளிலும் தோல் நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளிலும் சித்த மருத்துவத்தில் நிறையா பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அருகன் தைலம், தூர்வாதி தைலம் இந்த மாதிரி தைலங்களில் ஒரு முக்கியமான இன்கிரீடியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருகன், அதாவது அருகம்புல் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இதனுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியாலையும் வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டியாலையும் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இரத்த சிவப்பணுக்களை வந்து அதிகப்படுத்துது, ஹச்பியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால் பாண்டுன்னு சொல்லக்கூடிய அனிமியாவை வந்து இது போக்குது அப்படின்னு சொல்லியும் ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது. அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய அந்த செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ கண்டிப்பாக ஹச்பி இன்க்ரீஸ் ஆகாதவங்களாம் நீங்கள் அருகம்புல் சாறு வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். உங்களுக்கு அது ஹச்பியை எந்த விதமான அனிமியாவாக இருந்தாலும் உங்களுக்கு ஹச்பியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய விதமான தோல் நோய், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அருகன் அப்படின்னாலே வந்து சித்தா டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த தோல் நோய்கள் தான் வந்து ஞாபகம் வரும். ஸோ அருகன் வந்து எக்ஸிமா, சோரியாசிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டிகேரியா இந்த மாதிரி எல்லா விதமான தோல் நோய்களுக்குமே இந்த அருகன் வந்து ரொம்ப சிறப்பாக சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தோல் நோய்களை வந்து போக்குது அப்படின்னு சொல்லியும் ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னும், அதாவது கேன்சர் வருவதை வந்து தடுக்குது அப்படின்னும், அடுத்தது இம்யூனோ மாடலேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியும் ஆய்வு முடிவுகள் சொல்லுது. அதாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து சமப்படுத்துது அப்படின்னு சொல்லியும் ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது. சரி, அடுத்தது இதை எப்படி வந்து எடுக்கணும், இதுலேருந்து சாறு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவு வந்து நீங்கள் அருகம்புல்ல வந்து எடுத்துக்கணும். இதோட வேரோட வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா வேருக்கும் வந்து மருத்துவ குணங்கள் வந்து இருக்கு. ஸோ வேரோட எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும், சுத்தமான இடத்துலேருந்து எடுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எடுத்துட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டு அதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து போட்டு நீங்கள் சாறு எடுக்கலாம். ஒரு 100 அல்லது 200 ml சாறு வந்து எடுத்துக்கலாம். தண்ணி வந்து அதில் விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் அதை வந்து வடிகட்டி சாராக்கிக்கலாம். 100 அல்லது 200 ml வரைக்குமே வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ நாட்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த வியாதி சொன்னேன் இல்லையா, சுகர், அப்புறம் வந்து அனீமியா, தோல் நோய்கள்லாம் இருக்கவங்க எல்லாமே வந்து நான் எப்பயே சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு மண்டலம் வரைக்கும் வந்து இந்த சாறை வந்து எம்டி ஸ்டோனில் காலையில் வந்து எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மெயின்டெனன்ஸ்க்காக நான் எடுக்கிறேன், நான் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ வந்து பெருமைத்திரை எடுத்தால் போதுமானது. அதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். இது வரைக்கும் நான் அருகம்புல்லை பற்றி சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அருகம்புல்லை பயன்படுத்துங்க, பயன்படுத்திட்டு அது எப்படி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துச்சுன்னு சொல்லும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.